அடுத்ததாக நில் கவனி செல் என்ற தலைப்பிலே மனிதவள பயிற்சியாளர் உங்கள் மண்ணினுடைய மைந்தர் தேனி ஜே துரைவேலன் அவர்கள் பேசுகின்றார். நான் டைரக்டர்கிட்ட கேட்டேன், டிராஃபிக் ரூல்ஸ் கொடுத்த தலைப்பை எனக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு. இல்லைங்க, இதாங்க, நீங்கள் எப்படி வேணாலும் பேசலாம், மற்றவங்களாம் அதில் நிபுணர்கள், அது சம்மந்தமாக பேசுவாங்க, எப்படி வேணாலும் பேசுகிறதுக்கு ஒரு தலைப்பு வேணும், அந்த தலைப்பு இப்படி தாங்க அப்படின்னார். ரைட், நல்ல விஷயமா இருந்துச்சு. காரணம் என்னென்னா, இந்த நில் கவனிசல் போக்குவரத்து துறையில் நமக்கு பிடிக்காத ஒரு கலர் என்னென்னா ரெட்டு. வேமாக போயிட்டு இருப்போம், ரெட்டு போட்டேன்னா அந்த ரெட்டு போடுற எண்டில் இருக்க விருன்னு போவேன், போனேன் சா ரெட்டை போட்டாண்ட, சிகப்பை போட்டாலே நமக்கு எரிச்சல் வந்துடும். ஆனால் பாருங்கள், சிகப்பு வந்து ஒரு புரட்சி நிறம், தேசத்தை புரட்டி போட்ட நிறம் சிகப்பு. ஆனால் அந்த சிகப்பு பிடிக்காது. ஆனால் பிப்ரவரி 14ஆம் தேதி அந்த சிகப்பு கலர் ரோஸை கையில் வச்சுருந்தா தான் காதலனுக்கும் பிடிக்கும், காதலிக்கும் பிடிக்கும். ஏன்னா சிகப்பு அங்கே பிடிக்கும், இங்கே பிடிக்காது. அப்போ நில்லுங்கிறது ஒரு கேவலமான ஒரு நெகட்டிவ் பாயிண்டாக தான் பார்க்குறோம். வர வரிசைகளுக்கும் சொல்லுங்கள், கோவம் வந்துடும். இப்போ நிற்கிறது வந்து எல்லாருமே நினைக்கிறோம் தப்பான விஷயம், கை கட்டி நின்றுட்டேன், வீட்டுக்கு வெளியே நிப்பாட்டிட்டாங்க, ரோட்டில் இப்போ டிராஃபிக் கான்சல் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நில்லு, என்ன வேணும், டிரைவிங் லைசன்ஸ் எடு, எடுத்துட்டேன், ஒரிஜினல் எடு, ஹெல்மெட் போட்டியா, உங்களை ரோட்டில் நிப்பாட்டி கேள்வி கேட்குறதுக்கு ஒருத்தருக்கு தான் அதிகாரம் இருக்குது, டிராஃபிக் கான்ஸ்டபிள். அப்போ நிற்கிறதுன்றது நம்மளை கேவலமான விஷயமா நினச்சிக்கிறோம் இன்றைக்கு வரைக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நின்னவங்கள்லாம் வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்காங்க, வாழ்க்கையில் எதிர்த்து நின்றவர்கள்லாம் வாழ்க்கையில் ஜெயித்திருக்கிறார்கள் நிறைய விஷயத்தில். அகிம்சை என்ற ஆயுதம் ஒன்று மட்டும் கையில் போதும், தடி வேண்டாம், துப்பாக்கி வேண்டாம், ஆயுதங்கள் எதுவும் வேண்டாம், எதிர் நிற்போம் வா என்று இளைஞனை 19ஆம் நூற்றாண்டில் மகாத்மா அழைத்த பொழுது எதுவுமே வேண்டாம் என்று போராட்ட களத்தில் நின்றானே இளைஞன், அவனுக்கு சலிட்டடித்து காலடியில் விழுந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுப்பதற்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்தை தயார்படுத்தியது இளைஞனுக்கு நின்ற விஷயம். 2017 என் இளைஞன் எந்திரிச்சு நின்னா, நிமிர்ந்து நின்னா, வாடி வாசல் திறக்கவில்லை என்றால் நாங்கள் வீடு வாசல் போக மாட்டோம் என்று மிகப்பெரிய புரட்சியை, அமைதி புரட்சியாக ஏற்படுத்தி கொடுத்த என் இளைஞன் இருக்கின்றான். அப்ப நிக்கிறதுங்கிறது சவால், நின்று பார்க்கறதுங்கிறது திறமை. வாழ்க்கையில எதிர்த்து நின்று பார்த்தவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள், வாழ்க்கையை அனுபவித்து பார்த்து நின்றவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள். எதிர்த்து நின்னா போதுமா சார், சிகப்பு நிறத்தை கையில் எடுத்துட்டா போதுமா, அடுத்த கேள்வி வரும், கொஞ்சம் கவனிங்க. ஏன் கவனிக்கிறது எப்படி, மஞ்சள் நிறம்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான நிறம், எதையும் மங்களகரமாக தொங்கணும்னா என்ன வேணும், மஞ்சள் நிறம் வேணும். இன்னொன்று சொல்ல போனால், சிறந்த எதிர்ப்பு சக்தி மிக்க இயற்கையான மருந்துனா மஞ்சள், இந்த மருத்துவ குணம் கொண்ட மஞ்சள். ஆனால் மஞ்சள் நிறம் ரொம்ப பிடிக்கும், இதை கவனிக்கிறாங்களா, நம்ம கவனிக்கிறோமா, வாழ்க்கை என்னடா, யார்கிட்ட போய் கேளுங்க. கிரச்சில் இருக்க 3 வயது குழந்தை தன்னுடைய தாயையும் தந்தையும் வேலைக்கான சென்று விட்டு கிரச்சில் விட்டுட்டு போயிட்டு வந்த குழந்தையினுடைய தவிப்பு என்னை யாருமே கவனிக்க இல்லைன்றது கண்ணோட அப்படியே தவிப்போர் பார்க்கின்ற பார்வை, 80 வயதுக்கு மேல் முதியோர் இல்லத்தில் சேர்க்கப்பட்ட நம்முடைய பெற்றோர் பார்க்கின்ற பார்வைக்கு இதற்கும் அதற்கும் என்ற வித்தியாசம். அப்போ கவனிக்கப்படலை, யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, உங்களை யாரும் கவனிக்கிறாங்க, யாருமே கவனிக்கலங்க, அரசாங்கம் கவனிக்கலை, எங்கள் பெற்றவங்க கவனிக்கலை, நண்பர்கள் கவனிக்கலை, யாருமே நீ கவனிக்கலை, அப்புறம் யாருமே உங்களை கவனிக்கிறா, ஒன்றுமில்லைங்க. சிம்பிளாக சொல்கிறேன், கவனித்தவர்கள் வரலாறு. ஏண்டா ஆப்பிள் விழுந்தது என்று கவனித்த ஐசக் நியூட்டன் வரலாறு, அதற்கு முன்னாடியும் ஆப்பிள் விழுந்துச்சு, பின்னாடியும் ஆப்பிள் விழுந்துச்சு, பிறக்கி தின்ன மெம்பரா வரலாறுல இல்லை, அப்பொழுது கவனிக்கப்பட்டவர்கள் வரலாற்றில் நின்று இருக்கிறார்கள். கண்ணாடிகிட்ட போய் காலையில் நின்று அப்படி முடி எடுத்து தோட்டிட்டு பார்த்தோன்னே, ஓம்பளோ ஐஸ்வர்யா ராய்டா சூப்பரா அப்படின்ற பதான் கவனிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு கவலை வந்துடும், ஐயோ வெள்ளை அவன் வந்துருச்சு, கொஞ்சம் கலர் போயிடுச்சோ. இந்த கவனிப்பை உங்கள் வாழ்க்கையின் பக்கம் திருப்புங்கள், ஒவ்வொரு நிமிடமும் திருப்புங்கள், செல்ல வேண்டிய இடம் சிறப்பான இடமாக இருக்கும். கவனித்தவர் வென்றிருக்கிறார்கள், நின்றவர்கள் கவனித்திருக்கிறார்கள், கவனித்தவர்கள்லாம் தங்களுடைய செயலால் வென்றிருக்கிறார்கள். உங்கள் குழந்தைகளை வெல்ல செய்யுங்கள், நாளைய உலகம் நமது என்று பாராட்டி விடை வருகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக திரு மதுரை முத்து அவர்கள் வருகிறார். மதுரை முத்துக்கு நம்ம மிகப்பெரிய அறிமுகம் தேவையில்லை. ஒரு எளிமையான குடும்பத்தில் ஒரு மிகச்சிறிய கிராமத்தில் பிறந்த ஒரு கலைஞன், முழுக்க தன்னுடைய உழைப்பாலும் சிந்தனையாலும்
இந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால், நடைமுறை வாழ்க்கையில் திரு மதுரை முத்தவர்கள் மிகச்சிறந்த உதாரணம். வாழ்வில் அவர் உயர்த்தை அடைந்த பிறகும் கூட பல சோதனைகளை, சில தோல்விகளை, சில கடினமான பாதைகளெல்லாம் கடந்து வந்திருக்கிறார். ஆனாலும் கூட இந்த கலைத்துறையில் தன்னை இணைத்து கொண்டு தொடர்ந்து மக்களை மகிழ்விக்கக்கூடிய அந்த பணியினை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். பழகுவதற்கு எளிமையான நண்பராக இருக்கக்கூடிய திரு மதுரை முத்து அவர்களை அன்போடு வரவேற்று, நல் வாழ்க்கைக்கு நகைச்சுவை மத்தாப்பு என்ற தலைப்பிலே பேச அழைக்கின்றோம் உங்கள் கரவொலியோடு. ஏன்னா தீபாவளி திருநாள், மத்தாப்புலேயே பல வகை, அதுவும் கூட காலமாற்றத்தில் எப்படி மாறிச்சு, எத்தனையோ வெடிகள் பார்க்குறோம். நீங்கள் சிவாசி பக்கம் போனீங்கன்னா பார்த்துரியும், மத்தாப்புலேருந்தே தொடங்கும். போன தீபாவளிக்கு பேருக்கு இவ்வளோ பெரிய வெடி வச்சுருக்கார். என்னங்க வெட்டி இவ்வளோ பெருசாக இருக்குது? இதாங்க ஆனை வெட்டி, ஆனால் ஈரமாக இருக்கே, நீர் யானை வெடி அப்படித்தான் இருக்கு. அத்தனை வகைங்க. அப்புறம் வெடி வச்சாச்சு, என்னங்க வெடி வத்து அரை மணி நேரம் கழிச்சு வெடிக்குது, அது ஆமை வெடிங்க அப்படித்தான் மெதுவாக வெடிக்க. இன்னொன்று வெடிச்சிருச்சு சத்தம் இல்லை, அது ஊம வெடி அப்படித்தான் இருக்கு. ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே இருப்பார். இதெல்லாம் போக இப்போ ஒன்று வந்திருக்கு, செல்ஃபோன் வெடி. அதை வச்சுட்டு அங்கே போய் உட்காந்துருக்காங்க, வெடிக்கி சவுண்டு இல்லை, என்னங்க அதை சைலண்ட் மோடில் போட்டிருக்கோம், அந்த திரியை திரி விடுங்க அப்படிதான் வெடிக்க அப்படின்னு. ஏன்னா கால மாற்றத்தில் மருத்துவர் சொன்னாங்க, நிறையா விஷயம் மாறிக்கிருச்சு, நலமுடன் வாழ்றதுக்கு நகைச்சுவையில் என்ன செய்யும். முன்னெல்லாம் அந்த காலத்தில் மனுஷன் அறிவை வளர்த்தாங்க, இன்றைக்கி பார்த்தீங்களா தொப்பே வளர்க்குறாரு. ஆமாம், அவர் பெட்ரூமில் படுத்துருக்காரு, வகுறு ஊற நடு காலில் வந்து பரவி கிடக்கு, காலையில் கூட்டுறமா அதையும் சேர்த்து கூட்டி, எங்கே ஓட்டிருக்க வகுற உள்ளே தள்ளி விடுமா அப்படி நடந்து ஓராறு, வகுத்துக்களே பேரம்பத்தி மூணு பேர் நடந்து போகிறாங்க. ஏன்னா நாங்கள் நிழலுக்காக போகிறோம் அப்படின்னு, கொடை எடுத்து போக வேண்டிய அவசியமே இல்லை. அன்றைக்கெல்லாம் ரெண்டு பேரும் உட்காந்தா பேசுனது எவ்வளோ ஆரோக்கியத்துக்காக எப்படி இருக்கு பாருங்க. வாங்க மைங்க, என்ன செய்கிறாங்க, என்ன படிச்சிருக்கான், எங்கே இருக்கான், எவ்வளோ சம்பளம், இப்படி பேசுகிறாங்க. எத்தனை பேரைங்க இப்போ ரெண்டு பேராக உட்காந்தா பேசுகிறாங்க, வாங்க உங்களுக்கு எவ்வளவு, நம்மளுக்கு 400, உங்களுக்கு 500, என்ன சுகரு, அவன் ஏதோ சொத்து சம்பாரிச்சு வச்ச மாதிரி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காயா, வாங்க ஒரு டீ சாப்பிடுவோம், கடைசி டீயாக போயிருமியா, சரி கொஞ்சம் சீனி போடவா, அதுக்கு வாக்கரிசை போடு, ரெண்டு ஒன்று தான், எப்படி ஆகி போச்சு பார்த்தீங்களா. இதுதான் சொல்கிறது, அந்த மாதிரி உணவு முறையை ஒரு வகைப்படுத்தி உண்டனால அப்படி இருக்காங்க. நிறைய இடங்களில் குழப்பமாகவே இருக்கும், ஆரோக்கியத்திற்கு எவ்வளோ விஷயம் சொல்லாமுங்க. ஆனால் நகைச்சுவையில் என்ன செய்யும், கவிப்பேரசு சொல்கிறார், சிரிப்புக்கு அழகான ஒரு ரெண்டு மூணு வரிகளை சொல்வார். இன்றைக்கு உள்ள பரபரப்பான சூழல், ஒரு மனுஷனுக்கு ஏன் சிரிப்பு ரொம்ப அவசியம், நகைச்சுவை எதுக்கு சேர்த்துக்கிறணும். அவர் சொல்கிறார், எந்த அந்த வீட்டு திண்ணையெல்லாம் சிரிப்பு ஒளி கேட்குறதோ அந்த வீட்டு திண்ணையில் மரணம் வந்து உட்கார்வதே இல்லை. உன்னுடைய சிரிப்பின் நீளம் எவ்வளவோ அதுதான் உடைய ஆயுளின் நீளம் அப்படிவார். நீ ஒவ்வொரு முறை சிரிக்கும் போதும் உன் சவப்பட்டிலிருந்து ஒரு ஆணி கழட்டப்படுது, வாழ்க்கை பூட்டியே கிடக்குதுங்க, அது சிரிப்பு சத்தம் கேட்கும்போது தான் திறந்து கழுது அப்படின்வாங்க. வெளியேருந்து பார்க்குறாளுக்கு தெரியலாம், என்னங்க ஒரு நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு, என்ன அது ஒரு பொழப்பு, வேலை வெட்டியை பார்க்காம அப்படி சொல்கிறாளுக்கு தான் ஆயுள் கம்மி. யார் ஒருவன் நகைச்சியோடும் இசையோடும் தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறானோ அவனுக்கு 15 ஆண்டு காலம் அதிகம். குறிப்பாக எவ்வளோ மன இருக்கன் டென்ஷனோடு இருக்கப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை கேட்டிங்கன்னா அவங்க டென்ஷன் குறைஞ்சி சகநிலைக்கு வருவீங்க. அது நல்ல பாட்டை கே, ஏட்டங்கா மாதிரி ஊதாரணின்னு அவ்வளோதான், இன்னும் நோய் அதிகமாயிருக்கு. மெல்லிசான இசையை கேட்குறப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க, விஞ்ஞானத்தில் சொன்னது, நம்ம ஒன்றும் புதுசாக சொல்லலை. ஏன்னா பிள்ளை அறிவு சார்ந்த மக்கள் இருக்கு, எதுவும் பொய்ய சொல்லி அம்மாட்டுக்கு மாட்டிக்கக்கூடாது, படித்ததை நான் தெரிஞ்ச விஷயத்தை சொல்கிறோம். அது மாதிரி ஒரு விஷயத்தை கேட்டு உடனே சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா, உங்களுக்குலாம் 99 வயசு. ஒரு ஆள் சொல்லலாம், எனக்கு இப்போ ஏற்கனவே 102 அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது, உதாரணம் தெரிஞ்சு அப்போ நான் என்ன ஆவியாக உட்காந்துருக்கேனா அப்படின்றக்கூடாது, ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறோம். உடனே ஒரு விஷயத்தை கேட்டு சிரிக்கிற ஆளுக்கு 99 வயசுங்க, எப்படியாப்பட்ட நகைச்சுவை நடக்கணும், இப்படியே உட்காந்துருக்காருவார், அவர் தான் பங்குனி 13ஆம் தேதி போகிறவர். ஆமாம், அவர்கிட்ட வீட்டுக்கும் பிறகு சொல்லும் நாட்டுக்கும். பார்த்தீங்கன்னா மனித வாழ்க்கையில் சிலருக்கு படிக்கிறதுல ஆர்வமாக இருக்கும், சிலருக்கு இசையை கேட்பதில் ஆர்வமாக இருக்கும், சிலர் ஆன்மீகத்தில் ஆர்வமாக இருக்கும். இப்படி எதிலாவது உள்ள நம்மளை ஒரு பொழுதுபோக்குக்காக வெறும் பணம் பணம்னு ஓடுற ஆள்கிட்டருந்து மகிழ்ச்சி விலை விலை போயிடும். என்றைக்காவது ஒரு நாள் ஒதுக்கணும் அதுக்கு, இப்படி ஒரு சிந்தனை அரங்கம். இதுக்கிடையில் நீங்கள் ரசிப்பிற்கான விஷயம் இருந்துச்சு, ஆனால் நம்ம வேகமான வாழ்க்கையில் அதெல்லாம் நேரம் கிடையாது. தியான கிளாஸ் எதுக்கு போகிறது, மன அமைதி மெடிடேஷன், அதுக்கே டென்ஷனாக தான் போகிறோம், எங்கே சுவங்க, எங்கே இந்த மாட்டி சாக்கு செங்க, இதில் 7 நம்பர் சுவ மாட்டேங்க, அதில் 9 நம்பர் மாட்டிருக்கான் அவசரத்தில். அது ஏப்பா எங்கே தியான அமைதி தானே போகிற, அதுக்கே எப்படி வெறி கொண்டு போகிற, வேகமாக ஓடிப்போய் பஸ்ஸில் ஏறி அங்கே ஒருத்தன் காலம் மிதிச்சிட்டேன், ஏன்டா மாட்டு மாதிரி மீக்கிற,
அதுக்கு நீயே கழுத மாதிரி கத்துற, உடனே கண்டர் யாராங்க நாய் மாதிரி சண்டை விடுறவங்க. இதில் மனுஷன் ஒத்த வார்த்தை வந்துச்சாங்க. பொண்ணு வாக்கு கூட என்ன சொல்கிறான், பொண்ணு கிளி மாதிரி, மாப்பிள்ளை சிங்கம் மாதிரி, நீங்கள் தேடி தேடி பார்த்தாலும் மனுஷன் மாதிரி இல்லை. ஆனால் அந்த பொழுது நிதானமாக தொடங்கினா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் ரத்த தானம் கண் தானம் சிறப்பாக சொல்கிற மாதிரி நிதானம் அதை விட சிறப்பானது. ஆனால் நிதானம் இல்லாதனால என்னென்ன டென்ஷன் அது பார்த்தீங்களா, பரபரப்பாகவே விடும். காலில் காலைல ஆஃபீஸுக்கு போகிற அவசரத்தில் வீடை பூட்டிட்டு சாவியை தொங்கிட்டு பூட்டை பைக்கில் விட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். என்ன பூட்டு இங்கே இருக்கு, அங்கே போய் ஆஃபீஸில் போய் பார்த்தீங்களா, என்ன பரபரப்பு பாருங்க. அவ்வளோ எதுக்காப்பில் வந்துக்கிட்டு இருக்கவன், ஏன்னே போன வாரம் செத்து நீங்களா உங்கள் அண்ணனா இருங்கண்ணே கட்டு வரேன்ட்டு இருக்கேன். அவன் அடிக்கிற வெயிலில் நல்ல வெயில் மயக்கப்பட்டு விழுந்துட்டார் ஒரு ஆள் பஸ் ஸ்டாண்டில். யாராவது சோடா வாங்கிட்டு வாங்க, சோடா வாங்கிட்டு வாங்க, ஒரு ஆள் குடு குடுன்னு ஓடி போய் சோடா வாங்கிட்டு வந்தேன். சோடா யாருக்கு தரணும், மயக்கப்பட்டு அவனை தானே தரணும், டப்புன்னு உடச்சி இவன் கடை கடந்து குடிச்சிட்டான். என்னண்ணே யாராவது மயக்கப்பட்டு இருந்தால் எனக்கு படவடன் வந்துருமுனே அப்படின்ட்டுருக்கான். ஏ ஏடா உனக்கு படவடன் வர்றதுக்கு அவையது ஓடணும். ஆனால் இன்னொருத்தர் விழுந்துட்டான், சுற்றி 15 பேர், ஏ ஆம்புலன்ஸ் கூப்பிடு ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க ஆம்புலன்ஸ் வந்து அவன் 15 பேர் ஏறிப்பிட்டான், இவன் கிடைக்கான். இதெல்லாம் எதனால் அப்படின்னா, முன்னெல்லாம் எல்லாருக்கும் வசதியில் குறைவாக இருந்தது, இன்றைக்கி எல்லாருக்கும் வசதியில் அதிகமாகிடுச்சு, வாழ்க்கை சுருங்கி போச்சு. சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு செலவு கம்மிங்க, அடுத்தவனை மாதிரி வாழணும் நினைக்கும் போதே சிரமம் அதிகம். நம்மளாம் வாழணும் நினைச்சோம், வாழ்க்கையை ஒரே வரையும் சொல்லிடலாம், வாழ்க்கையை ஒத்தவரையும் சுருக்கி சொல்லிடலாமுங்க. காலையில் தூங்கி எந்திரிச்சா காப்பி, எந்திரிக்கவே இல்லைன்னா பால். எங்கள் தாத்தா சொன்னார் போன தீபாவளிக்கு, நீ நல்லெண்ணெய் தேங்காய்ண்ணை வச்சு தலை குளிக்கிற விட ஒரே ஒரு சொட்டு விளக்கெண்ணை உச்சந்தலை வச்சா போதும். நம்ம வீட்டில் இல்லைன்னு சொல்லி எழுத்து உள்ளே கேட்டேன், எக்கா விளக்கெண்ணை இருக்கா அப்படின்னு. அதான் ஆஃபீஸ் போயிருக்கா, 5 மணிக்கு தான் வரும். ஏம்மாண்ணா உண்மையான விளக்கெண்ணை, அது இந்த பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்குப்பா, அவங்க மாமனார், நம்ம கூட்டு குடும்பம் கழிப்பட்டிருக்கான், அவன் விளக்கெண்ணை குடும்பமே ஒரு கோஷி வாழ்ந்துருக்கான்.